யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு முப்பத்தி இரண்டாவது நாளாக தொடர்கிறது இந்த சூழலில் மேற்கு யுக்ரைனில் உள்ள லூவிவ் நகரில் ஏராளமான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்ததாக யுக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லூவிவின் ஆளுநர் மேக்சிம் கோசைட்ஸ்கி ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் ஒரு ராக்கெட் எரிபொருள் சேமிப்பு வசதி மற்றும் ஒரு தொழிற்சாலையை தாக்கியதாகவும் கூறினார் யுக்ரைனின் பிற பகுதிகளில் வாடிக்கையாக மாறியுள்ள குண்டுவெடிப்பு சம்பவங்களிலிருந்து லூவிவ் நகரம் இதுவரை தப்பித்திருந்தது நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து வெளியேறும் அகதிகளின் மையமாகவும் இது மாறியுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போலந்தின் வார்சாவில் லூவிவ் நகரிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு உரை நிகழ்த்தியபோது போது ரஷ்ய தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது அதில் அவர் ரஷ்ய மக்களுக்கு அவர்களின் தலைவரான அதிபர் விளாடிமிர் புட்டின் குறித்து உரையாற்றினார் கடவுளின் பொருட்டு இந்த மனிதன் அதிகாரத்தில் இருக்க முடியாது என்று கூறினார் இதற்கு பதில் விதமாக ரஷ்ய அதிபர் மாளிகை இது அமெரிக்க தலைவர் சொல்ல வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளது அதை ஜோ பைடன் முடிவு செய்ய வேண்டியதில்லை ரஷ்யாவின் அதிபர் ரஷ்யர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று ஒரு செய்தி தொடர்பாளர் கூறினார் இதற்கு பதிலளித்த ஒரு வெள்ளை மாளிகை அதிகாரி ஜோ பைடன் ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை ஆனால் விளாடிமிர் புதின் தனது அண்டை நாடுகளின் மீது அதிகாரத்தை செலுத்த அனுமதிக்க முடியாது என்றே கூறியதாக கூறினார் லுவிவின் மேயர் ஆண்ட்ரி சடோவி இன்றைய தாக்குதல்களை தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர் போலந்தில் இருக்கும் அதிபர் பைடனுக்கு வாழ்த்துக்களை அனுப்புகிறார் என்று கூறியதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நேற்று ரஷ்ய லெப்டினன்ட் ஜெனரல் யாகவ் யுக்ரைனின் தெற்கு நகரமான கர்சனில் கொல்லப்பட்டதாக யுக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேற்கு நாடு ஒன்றின் ராணுவ அதிகாரி ஒருவர் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்டுள்ள ஏழாவது ரஷ்ய ராணுவ உயர் அதிகாரி இவர் என்றும் லெப்டினன்ட் ஜெனரல் வரிசையில் இவர் இரண்டாவது நபர் என்றும் கூறியுள்ளார் ரஷ்ய படை வீரர்களின் மன உறுதி மிகவும் குறைந்து வருவதால் ரஷ்யாவின் மூத்த அதிகாரிகள் அதிக அளவில் படையெடுப்பில் பங்கேற்கும் சூழல் உருவாகியுள்ளதாக கருதப்படுகிறது பிரேகில் ரஷ்ய சமூகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கொடிகளை அசைத்தும் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் பதாகைகளை ஏந்தியவாறும் நகரம் முழுவதும் அணிவகுத்துச் சென்றனர் இதுவரை நடந்த போரில் கொல்லப்பட்டவர்களின் ரத்தத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பிரேக் நகரில் உள்ள ரஷ்ய தூதரகத்தின் படிக்கட்டுகளில் பல ஆர்வலர்கள் சிவப்பு வண்ணத்தை வீசினர் புதின் நரக்கத்திற்கு செல்லுங்கள் என்றும் நிறுத்த புடின் போரை நிறுத்தி என்று எழுதப்பட்டிருந்த பலகைகளை ஏந்தியவாறு செக் குடியரசு தலைநகரின் மையப்பகுதி வழியாக போராட்டக்காரர்கள் நடந்து சென்றனர்